மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. அத்தியாவசிய பொருட்களின் விலைகளில் மாற்றம். வலுப்பெறும் இலங்கை ரூபா, சீமெந்த் விலையில் ஏற்பட போகும் மாற்றம். வங்கிகளின் வட்டி விகிதங்கள் குறைப்பு, நிதியமைச்சின் புதிய அறிவிப்பு. நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு, பெட்ரோலிய விற்பனையாளர்கள் சங்கம். ஆறு அத்தியாவசிய பொருட்களுக்கான விலைகள் குறைக்கப்படுவதாக லங்கா சதோச நிறுவனம் அறிவித்துள்ளது. இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த விலை குறைப்பு மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கோதுமை மா, பெரிய வெங்காயம், சிவப்பு பருப்பு, வெள்ளை சீனி, சிவப்பு சீனி, கடலை, வெள்ளை நாட்டரிசி ஆகியவற்றின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன. அதன்படி கோதுமை 1 கிலோகிராம் 15 ரூபாவினால் குறைக்கப்பட்டு 210 ரூபாவாகவும், பெரிய வெங்காயம் 14 ரூபாய் விலை குறைக்கப்பட்டு 115 ரூபாவாகவும், சிவப்பு பருப்பு 11 ரூபாய் குறைக்கப்பட்டு 314 ரூபாவாகவும், வெள்ளை சீனியின் விலை 10 ரூபாவினால் குறைக்கப்பட்டு 229 ரூபாவாகவும், கடலை 5 ரூபாவினால் குறைக்கப்பட்டு 545 ரூபாவாகவும், வெள்ளை நாட்டரிசி 4 ரூபாவினால் குறைக்கப்பட்டு 175 ரூபாவாகவும் புதிய விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் சீமெந்தின் விலையில் மாற்றம் ஏற்பட போவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. எதிர்வரும் நாட்களில் சீமெந்தின் விலையை குறைக்க உள்ளதாக வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் நலின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். 50 கிலோகிராம் எடையுடைய சீமெந்த மூட்டையின் விலை குறைக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நாட்களில் ஒரு மூட்டை சீமெந்தின் விலை 300 ரூபாய் அளவில் குறைக்க எதிர்பார்ப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார் என தெற்கு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகராக ரூபாவின் பெறுமதி வலுப்பெற்று வரும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட உள்ளது. இலங்கையில் உள்ள வர்த்தக வங்கிகளின் வட்டி வீதத்தை சுமார் 2.5% குறைக்க எதிர்பார்த்துள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாமலபுட்டிய தெரிவித்துள்ளார். இலங்கை மத்திய வங்கி இன்று காலை வெளியிட்ட கொள்கை வீதங்களை தளர்த்தியதை அடுத்து இந்த நடவடிக்கையை முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இலங்கை மத்திய வங்கியின் நாணய சபை, நிலையான வைப்பு வசதி மற்றும் நிலையான கடன் வசதி வீதம் ஆகிய நாணய கொள்கை வீதங்களை தற்போதைய மட்டங்களில் இருந்து 2.5% குறைக்க தீர்மானித்துள்ளது. இதன்படி புதிய நிலையான வைப்பு வசதி வீதம் 13% நிலையான கடன் வசதி வீதம் 14% குறைக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விலைகள் குறைக்கப்பட்டதன் பின்னர் நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக பெட்ரோலிய விற்பனையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. விலை சீர்திருத்தத்தினால் பெரும்பாலான மீள் நிரப்பு நிலையங்கள் தமது எரிபொருள் தேவைக்கான முன்பதிவுகளை செய்யவில்லை என சங்கத்தின் துணை செயலாளர் கபில தெரிவித்துள்ளார். முன்பதிவுகளை செய்யாததால் அவர்கள் தேவையான புதிய எரிபொருள்களை பெற்றுக் கொள்ளவில்லை. இதனால் தற்போது நாட்டில் தற்பொழுது பெட்ரோல் மற்றும் டீசலுக்கான தட்டுப்பாடு தோன்றியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. அத்தியாவசிய பொருட்களின் விலைகளில் மாற்றம். வலுப்பெறும் இலங்கை ரூபா, சீமெந்த் விலையில் ஏற்பட போகும் மாற்றம். வங்கிகளின் வட்டி விகிதங்கள் குறைப்பு, நிதியமைச்சின் புதிய அறிவிப்பு. நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு, பெட்ரோலிய விற்பனையாளர்கள் சங்கம்.